யார் என்ன பாதையை வேண்டுமென்றாலும் தேர்வு செய்யலாம். ஆனால் நமது கனவு மற்றும் மனது என்ன சொல்கிறது என்பதை பின்பற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் துணிந்து செயல்படுவது உங்களுக்கு உடனடியாக பலனளிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு உயர்ந்தவர், தன் கூற்றுப்படியே தனது செயலையும் அமைத்து கொண்டவர், தன்னுடைய செயலால் தற்போது பாராட்டு மலையில் நனைந்து வருகிறார். யார் அவர் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றதா? அவர் வேறு யாரும் இல்லை, கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான தமிழர் சுந்தர் பிச்சை தான். அப்படி என்ன, எவரும் செய்வதற்கரிய செயலை செய்துவிட்டார் சுந்தர் பிச்சை? நிறுவனத்தின் லாபத்தை நோக்காமல் தன் ஊழியர்களின் நலனை மட்டுமே மனதில் வைத்து ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சுந்தர் பிச்சை. என்ன அந்த அறிவிப்பு? இந்த கொரோனாவில் பெரும்பாலான நிறுவனங்கள் முதலில் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய அறிவுறுத்தியிருந்தன. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிறுவனங்கள் ஊழியர்களை கட்டாயப்படுத்தி பணிக்கு வரவழைப்பதை சமீப நாட்களில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கூகுள் நிறுவனமும் கொரோனா பரவல் காரணமாக தனது ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணி செய்யும்படி முதலில் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் பின் நாட்களில் பல நாடுகளில் பாதிப்பு குறைந்து வந்ததால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வீட்டிலிருந்து பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் அவரவர் அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முதலில் உத்தரவிட்டிருந்தது கூகுள் நிறுவனம். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் அண்மையில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் சென்னையை விட பிற மாவட்டங்களின் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை சுமார் 6 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த கொரோனா வைரஸ் முதலில் ஜலதோஷம், உடல் வலி, இருமல், தும்மல், காய்ச்சல், நெஞ்சுவலி, கடைசியில் மரணம் வரை ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக இது லேசான காய்ச்சலில்தான் துவங்கும் என்பது நாம் அனைவரும் தெளிவாக அறிந்த விடயமாக இருக்கின்ற இக்காலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பவர்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தால் வைரஸ் தொற்று வேகமாக பரவும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தங்களது நிறுவன ஊழியர்கள் அனைவரும் வரும் 2021 ஜூன் வரை வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்ற மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டு நிறுவன ஊழியர்களை ஆச்சரியத்தில் மூச்சடைக்க வைத்துள்ளார் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை. குறிப்பாக மின்னஞ்சல் மூலம் தனது நிறுவன ஊழியர்களுக்கு அவர் தெரிவித்தது என்னவென்றால், வரும் ஜூன் வரை வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டத்தை நீட்டித்துள்ளோம் எனவும், இது உலகில் உள்ள அனைத்து கூகுள் அலுவலகங்களுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பானது கொரோனா பரவல் அதிகம் உள்ள நாடான இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பணி செய்து வரும் சுமார் 2 லட்சம் கூகுள் ஊழியர்களுக்கு இந்த வருட ஊக்கத்தொகை கிடைத்தது போன்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையாகாது. என்ன இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தாய் தமிழ்நாட்டின் மகன் அல்லவா சுந்தர் பிச்சை. அதனால்தான் நிறுவனத்தின் லாப நோக்குகளை கடந்து ஊழியர்கள் பக்கம் நின்று இம்மாதிரியான தைரியமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று பாராட்டும் தொழில்நுட்ப பொறியாளர்களுடன் இணைந்து பாராட்டி பெருமை கொள்கிறது நமது மதிமுகம்.